வெல்கம் டு ஸ்டார்ட் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அஞ்சல் துறையிலிருந்து 3162 காலி பண்ணிட்டாங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதில் அனைவரும் பார்த்திங்கன்னா நிறைய டவுட் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. 209 மார்க் இருந்தால் வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இல்லது 90% வேலை எடுத்தால் எனக்கு வேலை கிடைக்குமான்னு கேட்டிருக்கீங்க. அதே போல் அந்த தகவலையும் பார்க்கலாம். ரிசல்ட் எப்போது வரும், போஸ்ட் ஆஃபீஸ் கட் ஆஃப் மார்க் எவ்வளோ, ஓபி சர்டிஃபிகேட் தேவையா, ஓகேங்களா, ஓபி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவையா, இல்லை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன கொண்டு போகணும், இதெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைனாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுட்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நம்ம வீடியோ போடும்போது கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்க்காம ஸ்கிப் பண்ணிடுறீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மேலும் வீடியோ கூட போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசல்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருவோம். இரண்டாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எப்படி பண்ணுவாங்க அந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஃபிஷியல் வெப்சைட் இதுதான் நம்ம அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா 3/10/2020 ஓகேடா முடிஞ்சிடுச்சு, ஓகேங்களா. அதே போல் இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் நோட்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா. இமாச்சல பிரதேசில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் அண்டர் ப்ராசஸ்னு இருக்குது, ஓகேலா. ராஜஸ்தான் ஆகட்டும், அசாம், ஒடிசா, தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்கான மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ப்ராசஸ் வந்து ப்ராசஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன்னா ஹரியானா, ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா. இப்போ வந்துன்னா ஒரு டேட் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2019 4442 காலி பண்ணிடுறது அறிவிச்சிருந்தாங்க. அப்போ 2 மாதத்தில் கொடுத்தாங்க, 2.5 மாசத்தில். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம், ஓகேங்களா. அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதத்தில் ஃபஸ்ட்டு வீக் 2வது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதற்கு முன்னாடி கூட வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும், என்னென்ன சர்வீட் கொண்டு போகணும், ரிசல்ட்டை வர்றது நமக்கு எப்படி வந்து தெரியும், எல்லா டீட்டெயிலும் எக்ஸல் மட்டும் ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்துட்டோம். இதில் இம்பார்ட்டன் விஷயம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மொபைல் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் வரும், ஓகே. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஜிமெயில் ஐடிக்கு வந்து எஸ்எம்எஸ் வரும். அதன் பிறகாரம் அஃபீஷியல் வெப்சைட் இப்போ நம்ம விசிட் பண்ணி பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த அஃபீஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா உங்களுடைய மெரிட் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருக்க ரெஜிஸ்டர் பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் ஜிமெயில் ஐடிக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க. பாஸ்வேர்டு மறந்துடுச்சு, மொபைல் நம்பருக்கு ரீச் ஆகி பண்ணி விட்டேன், மிஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் யாரும் பொறுப்பு கிடையாது, நீங்கள் அதை வந்து பார்த்துக்கணும். ஓகே, இந்த பார்த்திங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே போல் இம்பார்ட்டன்ட் விஷயம், இந்த 3 ப்ராசஸ் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா 4வது வந்து உங்களுக்கு இன்ட்ரிவியூ நடக்கும், ஓகேலா. இன்டர்வியூ லெட்டர் வந்து வரும். இன்டர்வியூ லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, ஓகேலா. இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்குது அப்படி சொல்லுவாங்க, ஓகேவாங்களா. அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. அதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைன்னு கேட்டிருந்தாங்க. இதில் இம்பார்ட்டன்ட் விஷயம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் லிஸ்ட்டுங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 விதமாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி இருக்கும், அந்த நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனோம். ஓபிசி சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தா ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து நியூவாக ரினியூல் ஆகும் பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து ரினியூல் பண்ணணும், அந்த சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனோம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட், இந்த 3 சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனோம், ஓகேங்களா. யூஆர்எல் இருக்கும்போது நீங்கள் எந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதில் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன், 10th மார்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன், நான் வந்து என்னுடைய சர்டிஃபிகேட் நம்பர் வரலை, பிரச்சனையா, 1 லட்சத்துக்கு குறைவாக தான் வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க. அனைவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வர கிடையாது, ஓகேங்களா. அதன் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருமே வந்து கவலைப்பட தேவை கிடையாது, ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்க இந்த 3 சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போனால் போதும், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ மார்க் எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும். இதில் நிறைய நண்பர்கள் 250 மார்க் எடுத்திருக்க, இப்போ பர்சன்டேஜ் போகிறீங்க, ஓகேலா. எந்த 85% இருக்குது, இல்லது 25% இருக்குது, அதே போல் 45% இருக்குது, எனக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்குமா. கண்டிப்பாக 250 மார்க் குறைவாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே போட்டி இல்லாமல் இருந்தாக்க நீங்கள் வந்து 20 பிளேஸ் கொடுத்துருப்பீங்க, கிராமத்தை பார்த்தா கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல உங்களுடைய கம்யூனிட்டி பிரகாரம்
இடம் ஓகேலா மொத்தம் 20 பிளேஸ் அந்த மார்க் அடிப்படையிலையும் கம்யூனிட்டி அடிப்படையிலையும் ப்ரிப்ரன்ஸ் அடிப்படையிலாம் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா. ஆனால் பேசிக்காக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 90% மார்க் எடுத்துனா பார்த்திங்கன்னா உங்களுக்கு 96% இருந்து வேலை வாய்ப்பு ஓகேங்களா. ஒவ்வொரு கம்யூனிட்டி பிரகாரம் பார்த்திங்கன்னா அதற்கான மார்க் ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ மார்க் எடுத்தால் வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வருஷம் பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகே. இந்த தகவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நண்பர்களுக்கு எனக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.